தமிழக சட்டமன்ற தேர்தலில் 72.78% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளிலும் 72.78% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 74.24% வாக்குகள் பதிவான நிலையில் இம்முறை 1.46 விழுக்காடு குறைந்துள்ளது. தமிழகத்தில் அதிகபட்சமாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 87.33% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அடுத்ததாக குளித்தலையில் 86.15% வாக்குகளும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 85.6% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வீரபாண்டி தொகுதியில் 85.53%, ஒட்டன்சத்திரத்தில் 85.09% வாக்குகள் பதிவாகியுள்ளன என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.